வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஸ்லோ ஸ்மூத் ட்ரான்சிஷன், அதாவது பூம் ரங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஸோ அது எப்படி இருக்குன்றது கிளான்ஸ் பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து கிளிப்பு, நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு கிளிப்பை எடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேனிங்கோ டில்ட்டிங்கோ இல்லை மூவிங்கோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கிற மாதிரி நீங்கள் ஷார்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஷார்ட்டோடைய டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கணும். நான் உங்களுக்கு டூரேஷன் காட்டுறேன். ஸோ 18 செகண்ட் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி 18 செகண்ட், 20 செகண்ட், 15 செகண்ட் அந்த மாதிரி உள்ளதை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீடைமில் போயிட்டு இந்த வீடியோ குவாலிட்டி அப்படின்றது இந்த பெட்டர், அதாவது ஆப்டிக்கல் ஃப்ளோவில் இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இந்த ஃபாஸ்ட் ஃப்ளோரில் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லோ அப்படின்னு ஒரு 50% வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் வீடியோ குவாலிட்டியில் போயிட்டு நீங்கள் ஆப்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை வந்து ரீசெட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாறி இருந்ததுன்னா இந்த டிக் மார்க் இங்கே வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதை வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூ காம்பவுண்ட் கிளிப் கொடுத்து காம்பவுண்ட் கிளிப் பண்ணிவிடுங்க. காம்பவுண்ட் கிளிப் பண்ண பிறகு கொஞ்சம் நான் வந்து என்னுடைய டைம் லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ரேம் நீங்கள் வந்து பேக் வரணும். ஒரு ஃப்ரேம் பேக் வந்துட்டு நீங்கள் இங்கே ரீடைமில் போயிட்டு பிளேட் ஸ்பீடு அப்படின்னு இருக்கும், ஷிஃப்ட் பி ஷார்ட்கட். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஃப்ரேம் கட் ஆகும். ஸோ நான் மறுபடியும் என்னோடய டைம் லைனில் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ரீடைமுடைய இந்த ஐக்கானில் ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஸ்லோ மோஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாஸ்ட் மோஷனுக்கு இப்படி தள்ளுங்க. ஓகேங்களா? இந்த ஸ்லோ மோஷன் வந்து 1% வர வரைக்கும் மூவ் பண்ணுங்கள். இப்படி தள்ளிட்டு திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1% வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் தள்ளிங்க, இந்த ட்ரான்சிஷனை நல்லா அப்படி மூவ் பண்ணிக்கிட்டு ஸோ இதையும் நல்லா ஷார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு 900 இல்லை 1000 வரா மாதிரி நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 900 1000க்குள்ளே இருந்தால் போதும். ஸோ இதை நீங்கள் இன்னும் ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிவிடுங்க, அதாவது ஆப்ஷன் பிடிச்சி ட்ராக் பண்ணிவிடுங்க. ஸோ ட்ராக் பண்ண பிறகு இந்த கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணி நியூ காம்பவுண்ட் கிளிப் பண்ணிவிடுங்க. பண்ண பிறகு நீங்கள் இந்த ரீடைமில் போயிட்டு ரிவர்ஸ் கிளிப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ ரிவர்ஸ் கிளிப் பண்ண பிறகு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு மூவ் ஆகிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு நல்லா இங்கே ஸ்லோ மோஷன் வேணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ட்ரான்சிஷனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ போயிட்டு உங்களுக்கு அப்படி ரிட்டர்ன் வந்துடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை இன்னும் கூட நீங்கள் ஜஸ்ட் அனிமேஷன் பண்ணலாம். ஜஸ்ட் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள், அந்த கிளிப்பு ஓப்பன் ஆகும். இதை வந்து நீங்கள் ஒரு கன்பர்ன் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். போட்டு ஓகே கொடுங்க. இப்போ ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுங்க. இப்போ ப்ளே பண்ண பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே நான் இதையும் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு. ஸோ நீங்கள் ரீடைமில் போயிட்டு வீடியோ குவாலிட்டி இந்த பெட்டர் ஆப்டிக் ஃப்ளோவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் காம்பவுண்ட் கிளிப் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி நியூ காம்பவுண்ட் கிளிப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கடைசி ஃப்ரேமுக்கு பிஃபோர் ஒரு ஃப்ரேம் உங்கள் கர்சரை வச்சு இந்த லெஃப்ட் ஏரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரேம் பின் பக்கமாக வந்துடலாம். இப்போ நீங்கள் இதை பிளேட் ஸ்பீட் ஷிஃப்ட் பி கிளிக் பண்ணிங்கன்னா இது மட்டும் கட் ஆகும். ஸோ இந்த பார்ட்டு மட்டும் நீங்கள் ஸ்லோ மோஷன் பண்ணுறீங்க, இந்த பார்ட்டு வந்து நீங்கள் ஸ்பீட் மோஷன் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து ஒரு 900 வந்துட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் ரெண்டு இருக்குது, இப்போ 1 வந்துடுச்சு. ஸோ இந்த ட்ரான்சிஷன் எல்லாம் தள்ளிடுங்க, எப்படி கொண்டு வந்துடுங்க. ஸோ இதை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரான்சிஷன் கூட நீங்கள் அந்த எண்டு வரைக்கும் வச்சுருங்க. ஸோ இதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணுங்கள், இதை நீங்கள் காம்பவுண்ட் கிளிப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இதை திரும்பவும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடம் கொஞ்சம் ஸ்மூத்தாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் ரிப்பல் பண்ணுறீங்க. இது ரிவர்ஸ் கிளிப்லையும் அதை ரிப்பல் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிப்பை எடுத்து இன்னும் செஞ்சு பாருங்கள், இந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.